Hi guys, welcome back to our channel Vennila Ulagam. In this video, we will see Tambaram Railway Station retiring rooms. What are retiring rooms? We will book a separate video. That you can check. Now, in the entrance, the left side, we have retiring rooms. அங்கே வந்து நமக்கு வந்து இந்த வழி வந்து போட்டுருப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்க போய்க்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி போனா நமக்கு வந்து ரிட்டையரிங் ரூம்ஸ் வந்துரும். தாம்பரம் ஸ்டேஷன்ல என்னென்ன டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்கு அப்படினு பார்த்தோம்னா சிங்கிள் ரூம் இருக்கு and டபுள் ரூம் இருக்கு. இந்த ரெண்டுத்துலயுமே நமக்கு வந்து ஏசி and நான் ஏசி இருக்கு. சோ நான் ஏசி ரூம்ஸ் வந்து just 100 rupees தான் 24 ஹவர்ஸ்க்கு. நீங்க செக் இன் பண்ணும்போது மார்னிங் 7 AM to next day 7 AM வரைக்கும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். மினிமம் 1 டே பண்ணனும். மேக்ஸिमम வந்து 2 டேஸ் தான் இங்க வந்து நம்ம ஸ்டே பண்ண முடியும். சோ ஏசி ரூம்ஸ் வந்து 200 rupees தான். இப்போ நம்ம வந்து அந்த டபுள் ரூம் சொன்னோம்ல நீங்க ரெண்டு பேரா வரீங்க அப்படினா அந்த ரூம்ஸ் வந்து 440 rupees and the tax add பண்ணி ஒரு 450 வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது AC room. இது வந்து எல்லாமே வந்து single room தான் இது. இப்போ எல்லாருக்கும் காமனா இந்த மாதிரி ஒரு mirror இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதான் லைன் பை லைனா இப்படி எல்லா ரூம்மே இருக்கும். ரெஸ்ட் ரூமும் வந்து காமன் ரெஸ்ட் ரூம் தான் இருக்கு. பட் எப்பயுமே வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ க்ளீனாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிங்கிள் ரூம். இந்த ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ரூமில் வந்து ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க, ஒரு சேர் அண்ட் டேபிள் இருக்குது. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ட்ரெஸ்லாம் ஹேங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேங்கர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு டியூப் லைட் இருக்குது அண்ட் வந்து ஒரு செப்பரேட் ஏசி இருக்குது. எல்லா ரூமுக்குமே செப்பரேட்டாக ஏசி இருக்கும். ஸோ இந்த ஏசிக்கு பதிலாக அப்படியே ஃபேன் இருக்கும் நான் ஏசி ரூமில். மற்றபடி ரூமோட லுக் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் பெட்லாம் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கு வந்து பெட் வார்ம்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒருத்தவங்க தங்குறதுக்கு இந்த ரூம் வந்து உண்மையாகவே கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். ஆல்சோ இந்த ப்ரைஸ்க்கு நமக்கு வந்து வெளியில் ஹோட்டலெல்லாம் எங்கேயுமே ரூம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்காக இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக அந்த மாதிரிலாம் வரீங்க அப்படின்னா இந்த ரூம்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ரூம்ஸ் வந்து நீங்கள் வந்து புக் பண்ண முடியும். ஆல்சோ நீங்கள் வந்து இந்த ரூம் வந்து 2 டேஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.